அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய YouTube சேனல் அப்பாஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல 10th மேத்தமேட்டிக்ஸ் எக்சர்சைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் F காம்போசிட் G அண்ட் G காம்போசிட் F செக் வெதர் F காம்போசிட் G ஈக்குவல் டு G காம்போசிட் F F காம்போசிட் G யும் G காம்போசிட் F உம் கரெக்ட்டா அப்படினு சொல்லி செக் பண்ண சொல்லிருக்காங்க. நேத்தைய வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 1.20 ல இருந்து 1.23 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கும் அதனுடைய கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிங்க அப்படினா, ஒரு சிலர் அந்த வீடியோவை பார்த்துருக்கான் இல்லை பார்க்காம விட்டுட்டு உங்களுக்கு F காம்போசிட் G, G காம்போசிட் F எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்குறோம். நேத்தையை பார்க்கக்கூடிய ஆட்கள் அதை வச்சு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தா இதை வந்து செக் பண்ணிங்க, நீங்கள் போட்டுக்கிற ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இல்லை தெரியாத ஆட்கள் வந்து கவனிக்கலாம், கவனிங்க சம்மது போகலாம். ஃபஸ்ட்டு LHS F காம்போசிட் G ஆஃப் X ஈக்குவல் டு இதில் F ஆஃப் G ஆஃப் X F ஆஃப் G ஆஃப் X முதல்ல நல்லா கவனிக்கணுங்க. இங்கே F ஆஃப் X னு கொடுத்திருந்தால் ஈக்குவல் என்ன எழுதணும் அப்படின்னா X ஒரு மைனஸ் X னு எழுதணும். G of X னு வந்தால் இந்த X தான் என்ன எழுதணும்னா X ஸ்கொயர் எழுதுறோம். இங்க F of X னு வந்தா இந்த X தான் X minus 6 னு எழுதுறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ F காம்போசிட் G of X equal to ரூல் வந்து இந்த காம்போசிட் எடுத்துட்டு of G of X னு எழுதலாம். இந்த காம்போசிட் போயிடும். F of னா பிராக்கெட் G of X. அப்ப இந்த F வந்து அப்படியே வந்துடும். G of X. G of X. அப்ப G of X வந்தா எப்படி எழுதலாம்னா X square எழுதலாம். G of X வந்தால் X square எழுதலாம். அப்ப இந்த X square இங்க வரும். நெக்ஸ்ட் இதுதான் X. இதுதான் X. இந்த X square தான் X. நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் தான் x. அப்ப f of x னு வந்தா x - 6 னு எழுதலாம். அப்ப xன்றதா x ஸ்கொயர். அப்ப x - 6 சோ x ஸ்கொயர் - 6 இதுதான் நம்பர் 1. அதாவது f காம்போசிட் g of x னு எழுதலாம், தப்பு இல்ல. நெக்ஸ்ட் rhs G composite F equal to G of F of X. G of F of X. So which is equal to in the G G the F of X and Vandal. F of X and Vandal. X minus 6 and Vandal. Appa idu F of X. F of X and Vandal. X minus 6. இப்ப இந்த x minus 6 ஃபுல்லா சேர்த்து தான் x. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த x minus 6 ஃபுல்லா சேர்த்து தான் x. அப்ப g of x எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் எழுதலாம். சோ x minus 6 to the whole square எழுதலாம். This is equation number 2. இதுதான் g composite of f of x. From 1 and 2 பார்த்தோம்னா not equal. இது x ஸ்கொயர் minus 6. இது x minus 6 to the whole square. From 1 and 2 we get F composite G not equal to G composite F. Next exercise 1.5 la first row la second part paakalam. F composite H adhaavadhu LHS F composite G equal to அதாவது F composite G of X. இங்க F of G of X. F of G of X. அப்ப F of G of X இந்த சம்பளம் எப்படி எழுதலாம்னா G of X
2x square minus 1 எடுதலாம் g of x வந்தால் g of x equal to 2x square minus 1 எடுதலாம் 2 into x square minus 1 இந்த x வந்து எடுத்துவிடலாம் அப்ப g of x 2x square minus 1 இது ஃபுல்லா சேர்த்து xங்க இது ஃபுல்லா சேர்த்து x இது ஃபுல்லா சேர்த்து x அப்ப f of x னு வந்தா 2 by x அப்ப 2 by இதுதான் x 2x square minus 1 இதுதான் இந்த சம்மோட equation number 1 F composite G of X. Next RHS. RHS. In the RHS, G composite F of X. Sum is the G composite F naale, G composite F of X. Ipa G of the composite poida F of X. The bright gandhu. Appa G of in the F of X. இங்க f of x f of x எழுதுனா 2 by x அப்ப 2 by x f of x வந்தா 2 by x இது ஃபுல்லா சேர்த்து இப்ப xங்க அப்ப g of x எப்படி எழுதலாம்னா 2x square minus 1 னு எழுதலாம் g of x 2x square minus 1 னு எழுதலாம் அப்ப 2 x square க்கு பதிலா 2 by x to the whole square 2 x square minus 1 so which is equal to 2 into 2 square panna 4 x square panna x square minus 1 so which is equal to 2 4 are 8 8 by x square minus 1 idhilaya this is equation number 2 so inga 2 by 2 x square minus 1 inga இங்க 8 by x square minus 1 அப்ப இது ரெண்டும் not equal to so therefore from 1 and 2 we get from 1 and 2 we get from 1 and 2 we get f composite g not equal to g composite f இங்க f of x equal to x plus 6 by 3 f of x னு வந்தால் x plus 6 by 3 g of x னு வந்தால் 3 minus x LHS f composite g of x equal to f of g of x 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 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா g of x னு வந்தால் 3 minus x 3 minus x so which is equal to f of x னு வந்தால் f of x னு வந்தால் x x இந்த 3 minus x தான் x plus 6 by 3 so which is equal to 3 plus 6, 9, 9 minus x by 3, this is equation number 1, this is the f composite g of x. Next, RHS, 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 g composite f of x, which is g of f of x, so g of f of x, x plus 6 by 3 x plus 6 by 3 இப்ப g of x எப்படி எழுதலாம்னா 3 minus x ஃபுல்லா சேர்த்து x நல்லா கவனிச்சிங்க இல்லனா இங்க எழுதிக்கலாம் 3 minus x 3 minus x சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா 3 minus x இந்த மைனஸ் இங்க வந்தா மைனஸ் 6 பை 3 இங்க 3 மைனஸ் x இந்த மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 6 பை 3
இங்க இதுவரைக்கும் தான் வரணும் இந்த பை த்ரீ பை த்ரீ இதுவரைக்கும் தான் இப்போ நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்தோம்னா நயன் த்ரீ த்ரீ சார் நயன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு நயன்ல சிக்ஸ் போனா த்ரீ த்ரீ மைனஸ் எக்ஸ் பை த்ரீ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ இதுதான் ஜி காம்போசிட் எஃப் இப்போ இது ரெண்டும் ஈக்குவலான பார்க்கணும் ஒன்னும் டூவும் இங்க நைன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இது த்ரீ மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இது நைன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இது த்ரீ மைனஸ் எக்ஸ் பை த்ரீ சோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் நெக்ஸ்ட் இருக்கிற மாணவர்களே F composite G equal to G composite F fourth sum F of X equal to 3 plus X G of X equal to X minus 4 F of X என்று கொடுத்திருந்தா 3 plus X என்று எழுதலாம் இந்த சமல G of X என்று கொடுத்திருந்தா X minus 4 என்று எழுதலாம் அதுதான் கான்செப்ட் இப்போ F composite G of X LHS இதுதான் LHS so which is equal to in the f of bracket point of g of x so f of g of x னு எழுதினா x minus 4 னு எழுதலாம் பாருங்க g of x னு எழுதணும்னா x னு வந்தால் g of x னு வந்தால் x minus 4 அப்ப இதுதான் x அப்ப x minus 4 which is equal to இது f of x இது ஃபுல்லா சேர்த்து x அப்ப என்ன எழுதணும் 3 plus இதுதான் x அப்ப x minus 4 so 3 minus 4 னா 3 minus 4 னா minus 1 அப்ப x ஓட வேல்யூ plus ல வரும் x minus 1 this is equation number 1 இதுதான் f composite g of x next rhs g composite f of x equal to g of f of x so g of f of x எப்படி எழுதலாம்னா 3 plus x னு எழுதலாம் பார் 3 plus x 3 plus x g of x எப்படி எழுதலாம்னா x minus 4 எழுதலாம் பார் இது மட்டும் சேர்த்து x அப்ப x wait கவனிங்க g of x x minus 4 னு எழுதுவோம் அப்ப இது ஃபுல்லா சேர்த்து x இது ஃபுல்லா சேர்த்து x அப்ப x minus 4 so which is equal to x minus 4 so which is equal to x minus 1 this is equation number 2 this is equation number 2 அப்ப g composite f of x from 1 and 2 we get from 1 and 2 we get இங்க பாரு இங்கே x minus 1 தா இங்கே x minus 1 தா அப்ப இது ரெண்டு equal இது ரெண்டு equal therefore m composite g equal to g composite f இருக்கிறேன் மாணவர்களே f of x னு வந்தா 4x square minus 1 g of x னு வந்தா 1 plus x so LHS f composite g of x equal to f of g of x so இந்த f அப்படியே இருக்கும் g of x னு வந்தா 1 plus x g of x னு வந்தால் 1 plus x ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல்லா சேர்ந்ததா x அப்ப இத எப்படி எழுதலாம் 4 4 இதுதான் f of x னு வந்தால் 4 x ஸ்கொயர் மைனஸ் 1 னு எழுதுனங்க f of x னு வந்தா 4 x ஸ்கொயர் மைனஸ் 1 இது ஃபுல்லா சேர்த்து x அப்ப 4 x ஸ்கொயர் மைனஸ் 1 so which is equal to 4 multiplication ல இருக்கு அப்படியே இருக்கும்
இத a plus b to the whole square எழுதலாம் a square plus 2ab 2 into a 1 into x 2ab plus b square x square இது minus 1 so which is equal to 4 plus 4 2 are 8x plus 8x 4x square 4 into 1 4 4 into 2x 8x 4 into x square 4x square minus 1 இப்போ 6 எழுதுறோம் first x square term so 4x square இங்க plus 8x plus 3 this is equation number 1 இந்த RHSல J composite F J composite F அப்போ G of F of X இந்த G of F of X னா J G of F of X இப்போ F of X ஓட வேல்யூ F of X ஓட வேல்யூ 4x square minus 1 4x square minus 1 F of X னா 4x square minus 1 next G of X எப்படி எழுதணும்னா 1 plus X அப்போ 1 plus x என்றது இதுதான் 4x square minus 1 4 1 plus x 1 இதுதான் x அப்போ 1 plus x அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகும் which is equal to 4x square ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல போட்ட வேல்யூ இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு வரும் so therefore f composite g not equal to g composite f hence இல்ல f composite g not equal to g composite f அன்பிற்குரிய மாணவர்களே நேற்றைய வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.20ல இருந்து 1.23 வரைக்கும் நாலு சம் பார்த்தோம் இப்போ இந்த ரோமன்லையும் ஒரு அஞ்சு சம் சின்ன சின்ன சம்மா பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சம்மங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பயன்பெற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நாளைக்கும் இதில் இருக்கக்கூடிய செகண்டு தேர்டு சம்மை பார்க்க போறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலோட இணைந்திருங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம்